வாங்க வாங்க, இன்னைக்கு காய்கறி எல்லாம் ரொம்ப விலை குறைவா தான் இருக்கு, வாங்க கொடுங்க. என்ன சொல்ற, நாம எந்த மாதிரியான விஷயத்தை போடுறது? என்ன வரைய போற? மிஸ்டர் பில்லோவர் எப்படி அழகா இருக்குல்ல? இது ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. இருங்க, ஒரு பையன் மட்டும் நின்னுட்டான். என்ன மாதிரி ஒருத்தர பாத்துருக்க மாட்டீங்க. மிஸ்டர் பில்லோ, இவர் எப்படி போர் அடிக்கிறாரு? இதுக்கு மேல என்னால முடியாது. கிளியில நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இவர் நிச்சயம் பெரிய பிரபலம் ஆயிடுவாரு. ஆமா ஆமா, எந்த அளவுக்கு பிரபலம் ஆவனா, நீங்க என்கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்க லைன்ல வந்து நிப்பீங்க. நம்பாமசா, இவர் சொல்றதெல்லாம் உண்மைன்னு உனக்கு தோணுதா? இருந்தாலும் இவனுக்கு தைரியம் ஜாஸ்தி தான். இப்ப போலாம், வாங்கப்பா. போறங்களே, அவங்க போறதுக்கு எதுக்காக நின்னு வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க? போய் ஏதாவது பண்ணுங்க, அவங்கள சமாதானப்படுத்துங்க. சரி. பில்லோ பில்லோ பில்லோ, நீங்க இப்போ ஏன் மலையே நடந்து போங்க. ஆனாலும் எனக்கு எதுவும் ஆகாது. எதுக்காக நீங்க பில்லோ பில்லோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுடைய பிசினஸ் வளர்க்கறதுக்காக தான் இப்படி ஒரு வேஷம் போட்டிருக்கீங்களா? சரியா சொன்ன பில்லோ. சபா, இது வேலைக்காவது காணலாமா? பில்லோ, அப்ப நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இருங்க, நான் முதல்ல இதை பிளே பண்றேன். சீக்கிரம் மிஸ்டர் பெல்லோ எக்ஸசைஸ் ஆரம்பிங்க. தலையனை வாங்கிக்கலாம், தலையெல்லாம் மாட்டிக்கலாம், சோர்வா இருந்தா நீயுமே படுத்து தூங்கலாம். உங்க பர்ச தோறந்து ஒண்ணு நீயும் வாங்குங்க, சந்தோஷமா எப்பவுமே இருப்பீங்க. வியாபாரத்தை செஞ்சா பணம் நல்லா கிடைக்குமே, அதனால நமக்கு தான் வெற்றிகள் வருமே. என்னன்னா நீ சொல்லிடுவியா? பில்லோ பத்தி ஏதாவது சந்தேகம் இருந்தா என்கிட்ட கேளுங்க. கத்துக்காங்க. என்ன பண்ணணுங்கறத சொல்ல முடியுமா பசங்களா? என்ன சொல்லலாம்? ஒரு பாடம் நடத்துவோமா? எல்லாரும் கவனிங்க, இன்னைக்கு நம்ம பாடத்தை ஆரம்பிக்க போறோம். முதல் பாடம் நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு பொண்ணு எப்ப தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாலோ அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
உன்னோட தலையை என்னோட அழகான பில்லல வச்சு நல்லா தூங்குன்னு சொல்லணும். நீங்க ரெண்டு பேரும் ஆக்ஷன் காமன் மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகே, உங்க வலியை இப்ப நான் போக்குறேன் பாருங்க. ஹீட் பாம்பர். என்னாச்சு உங்களுக்கு? இது என்னோட போ. ஆவியோ தான் டைம் முடிஞ்சது. எழுந்துருங்க. போயும் போயும் சின்ன பசங்க கிட்ட இப்படி தோத்து நிக்கிறீங்களே. எதுக்குமா நீ வேற அதையே சொல்லி சொல்லி காட்டுற? நீ சொல்றதும் சரிதான்ப்பா, எனக்கு இப்ப நம்பிக்கையே இல்ல. நம்பிக்கை தான் வாழ்க்கை. வேணும்னா நீங்க இந்த மாதிரி பண்ணுங்களே. நீங்க அதை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். நம்ம சேனல்ல வர கேம் பிளே வீடியோஸ் உங்களுக்கு வந்துரும்.